ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் வ்ளாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ, நம்ம டபுள் ஒன் பப்பீஸ் எல்லாருக்குமே வந்து டெய்ல் டாகிங் பண்ணிட்டோம். ஸோ டெய்ல் டாகிங் பண்ணதுனால வந்து எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, என்னாச்சு அப்டேட் கொடுங்க, ஸோ எல்லாமே டெய்லாம் கட் ஆகிடுச்சா, எப்படி இருக்குது பப்பீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பேச போகிறோம். டெய்ல் டாக்கிங் பண்ண ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் வந்து டெய்ல் வந்து, அதாவது டெய்ல் கட் ஆகி வீழ வரைக்கும் நாங்கள் என்ன இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். ஏன் அதை பற்றிலாம் பேசணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து நிறைய யூடியூப் சேனலை பற்றி அதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் லப்பர் பேண்டை டாக் பண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் கட் ஆகிட்ட பிறகு கட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி போக எங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை. ஏன்னா வந்து லப்பர் பேண்டில் பண்ணாலும் வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுவும் உங்ககிட்ட சொன்னால் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. தென் வந்து யாரும் வந்து அனாவசியமாக வந்து லப்பர் பேண்ட் மெத்தடில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இன்னொரு அப்டேட் என்னென்னா, வந்து நம்ம சேனலில் வந்து கிவ்அவே கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கிவ்அவே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்டாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் அந்த கிவ்அவே வீடியோ போய் பார்த்துட்டு டாஸ்க்லாம் நல்லா ஈஸியாகவே இருக்கும், மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தென் வந்து நெக்ஸ்ட்டு வீக் சண்டேயில் வந்து பார்ப்போம் யார் வின்னரு, ரெண்டு பேர் யார் ரன்னருன்ட்டு. ஏன்னா மூணு ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். ஸோ வந்து அதுக்கு மூணுத்துக்குமே ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு சண்டேயில் பார்ப்போம். சண்டே அதாவது சாட்டர்டே நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் சாட்டர்டே நைட் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் டைம் இருக்குது. ஸோ வந்து சண்டேயில் நம்ம ரிசல்ட் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம டெய்ல் டாக்கிங் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பீஸ்லாம் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நான் டெய்ல் டாக் பண்ணேன். ஸோ அது எந்த டேட்டில் வந்து கட் ஆகி தனியாக வந்தது டெய்லு, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்ல் டாக்கிங் பண்ண ஃபஸ்ட்டு டேட்லேருந்து தென் அந்த டெய்ல் கட் ஆகிட்டு வர லாஸ்ட் டே வரைக்கும் என்னென்ன இஷ்யூஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், அதை வந்து எப்படி ரிக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து டெய்ல் டாக்கிங் லப்பர் பேண்டில் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை ஸ்டிச்சஸில் பண்ணுறது பெஸ்ட்டாக, அதாவது கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போடுவாங்களே அதுமாதிரி பெஸ்ட்டாக. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் டெய்ல் டாக்கிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் ஒன் பப்பீஸ்க்கு வந்து எப்போ நாங்கள் டெய்ல் டாக்கிங் போனோம்னா, 8th days ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது பப்பியோட பிறந்து 8th day அன்றைக்கி வந்து நாங்கள், ஸோ நம்ம லப்பர் பேண்ட் மெத்தட்லாம் பண்ணது. அந்த லப்பர் பேண்டுமே நம்ம எங்கே போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லில் வந்து நம்ம வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும், ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக எலும்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு எலும்புக்கும் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் செதை இருக்கும். ஸோ அந்த செதையில் தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த லப்பர் பேண்டை வந்து நாட் போடணுமே. அந்த எலும்பில் போட்டால் அது கொஞ்சம் வந்து ப்ராப்பராக கட் ஆகாது. நம்ம வந்து அந்த செதையில் ரெண்டு எலும்புக்கும் நடுவில் செதை இருக்கும். ஸோ அந்த செதையில் வந்து நம்ம கை வச்சு பார்த்தாலே க்ளீனாக தெரியும், அந்த செதையில் தான் வந்து கரெக்டாக வந்து நாட் போடணும். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஈஸியாக வந்து போட்டுருவாங்க, பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணினா அது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆகும். ஸோ அந்த செதையில் வந்து நாட் போட்டு விட்டுணும் ஃபஸ்ட்டு டே. ஸோ 5 days அப்புறமா தான் வந்து கரெக்டாக வந்து எல்லா பப்பீஸ்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஏன்னா வந்து சில பப்பிக்கு வந்து டெய்ல் வந்து 3rd day இருக்கும் போதே வந்து கட் ஆகிடும், சிலத்துக்கு வந்து 4th day கட் ஆகும், சில பப்பிக்கு வந்து 5th day கட் ஆகும். ஸோ அதை வந்து அந்த பப்பியோட டெய்லோட ஸ்ட்ராங்னஸ் பொறுத்து தான் இருக்குது. சில பப்பிக்கு வந்து நல்லா டெய்ல் வந்து நல்லா கனமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கட் ஆகும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5th day எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ ஆனால் எங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இதில் நம்ம 8th day பண்ணுறது இன்னும் 5th day பண்ணியிருந்தோம்னு வச்சிக்கலாம், இன்னும் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்குமோன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8th day பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெய்ல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு, ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோ கம்மியாக பண்ணோம், 5th day கரெக்டான டைம் லிமிட்டுங்க. ஏன்னா வந்து அதுக்கும் கம்மியாக பண்ணால் பப்பீஸ் வந்து தாங்குவாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் 5th day பண்ணிங்கன்னா வந்து பப்பீஸ் ஓரளவு நல்லா க்ரோத்தாக இருப்பாங்க. தென் வந்து டெய்லும் வந்து நல்லா சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக லப்பர் பேண்ட் போட்டால் வந்து ஒரு 5 days வந்து ப்ராப்பராக ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்ல் டாக் பண்ண ஃபஸ்ட் டேலேருந்து டெய்ல் கட் ஆகி வர லாஸ்ட் டே வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோன்றதும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, டெய்ல் டாக் பண்ணிட்டோம், டாக் பண்ணுற அன்னிங்க பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட வந்து பப்பி வெளியில் கத்துவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மதர்கிட்ட பால் கொடுக்க வச்சலாம், அது வந்து அந்த டைமில் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து ஓரளவு ஓகேவாக போச்சு. அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த பப்பி வந்து 8 days ஆனதால் என்ன ஆச்சுன்னா, அவங்க தவிர்ந்து தவிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நடக்கும் போதெல்லாம் வந்து டெய்ல் டாக் பண்ண இடத்துல வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெயின் வரும் போல். ஸோ அப்போ மட்டும் கத்துவாங்க, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ பெருசாலாம் ரொம்ப கத்த மாட்டாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சின்ன, அதாவது குட்டியாக இருக்கும்போது ஒரு 5th day நம்ம பண்ணிட்டோம்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ ஒரே இடத்துலலாம் மோஸ்ட்லி பத்துட்டு இருப்பாங்க.
அதனால் வந்து அந்தளவுக்கு அந்த பெயின்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்தது. ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தென் வந்து ஃபஸ்ட்டு 2 days நார்மலாக போச்சுங்க, அந்தளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 3rd day என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெய்ல் பேன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளேஸ் வந்து நல்லா வந்து சின்னதாகும்ல, ஸோ நம்ம டைட்டாக கட்டியிருக்கோம். ஸோ சின்னதாகும் போது வந்து அந்த நம்ம போட்ட வந்து அந்த நாட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிருக்கும். ஸோ அப்படி கம்மியாகாமல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 3rd day அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பப்பிக்கு மட்டும் டெய்ல் அந்த பேண்ட் லப்பர் பேண்ட் போடுறோம்ல, லப்பர் பேண்ட் மட்டும் தனியாக வந்துடுச்சு. ஸோ அதை அம்மா நான் வேறு லிக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸோ அதனால் வந்து லப்பர் பேண்ட் மட்டும் தனியாக வந்துடுச்சு. வந்துட்ட பிறகு நாங்கள் வந்து டெய்லி நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அப்படி வந்துட்ட பிறகு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. வந்துட்ட பிறகு திரும்பி லப்பர் பேண்ட் எடுத்து திரும்பி அதே பிளேஸில் வந்து கரெக்டாக அதே பிளேஸில் தான் பண்ணணும். கொஞ்சம் மேலேயோ திரும்பி கொஞ்சம் கீழேயோ பண்ணிங்கன்னா அது இன்னும் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதே பிளேஸில் சேம் அதேமாரி நாட் போட்டு விடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்படி அது நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக விட்டீங்கனாலும் அந்த டெய்ல் வந்து அப்படியே தான் நின்றோம். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக கட் ஆகாது, ப்ளஸ் அப்படியே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ளட் சர்க்குலேஷன் லைட்டாக மூவ்மெண்ட் இருக்கும், ப்ளட் சர்க்குலேஷன். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக கட் ஆகாது. ஸோ அதை பார்த்துட்டு டெய்லியும் அதை நோட் பண்ணோம். பார்த்துட்டு வந்து கரெக்டாக அந்த டைமில் அது சப்போஸ் அந்த லப்பர் பேண்டை வந்து வந்துருச்சுன்னா, ஏதாவது பப்பி டெய்ல் இல்லைன்னா, நீங்கள் அந்த டைமில் வந்து திரும்ப லப்பர் பேண்டை வந்து கரெக்டாக அந்த நாட் போட்டு விடணும். நாங்கள் வந்து இதை வந்து ஒரு 2-3 டைமே பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணிவிட்டோம், ஒரு 3rd day வந்து 2-3 பப்பிக்கு வந்துச்சு. திரும்பி 3rd day போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் 4th டேயில் ஒரு பப்பிக்கு வந்தது. ஸோ திரும்பி 4th டேவும் போட்டு விட்டோம். ஸோ அதனால் ரெகுலராக பார்த்துட்டு பண்ணால் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது நாங்கள் ஃபேஸ் பண்ணது. தென் இன்னொரு ஒரு இது என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 4th டேக்கிட்ட என்னாச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து லப்பர் பேண்ட் வந்து கட்டிட்ட பிறகு அது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த டெய்ல் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து தேவையில்லாத டெய்ல் தானே. ஸோ அந்த இடத்துல ப்ளட் சர்க்குலேஷன் இருக்காது, அது வந்து ஒரு உயிர் இல்லாத பொருள் மாதிரி தான் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 4th டேக்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது அந்த டெய்லில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ டெய்ல் ஒரு மாதிரி ஸ்மெல் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 or 2 days வந்து ப்ராப்பராக கட்டாயம் வந்துடுச்சு. தென் இன்னொன்று என்னென்ன ஃபேஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, வந்து மதர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது அம்மா நாய் வந்து லிக் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து 4th டேக்கிட்ட வந்து அவளே வந்து அது டெய்ல் மட்டும் தனியாக தூங்கும் போது அவளே வந்து கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டா, இது ஏதோ தனியாக தொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா டெயில் டார்க் ஆகிட்டு ஒரு 2-3 பப்பிக்கு வந்து டெய்லே நாங்கள் பார்க்கல. ஸோ அது என்ன ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா, மதர் டே அதாவது அது அம்மா நாய் தான் வந்து சாப்பிட்ருக்கோம். அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கும்போதே ஒரு 3 டாக் வந்து டெய்ல் வந்து தனியாக வந்துது. ஸோ அப்போ நாங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டோம். நாங்கள் இல்லாதபோது பார்த்திங்கன்னா ஒரு 2 டாக் வந்திருக்கோம் போல், மதர் டாகே எடுத்து அதை சாப்பிட்ருக்கோம். அது வந்து டாகோட பிஹேவியர், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு ப்ராப்ளம்னு நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். தென் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெய்ல் வந்து கட் ஆகிட்டு வந்தவொன்னும் பார்த்திங்கன்னா அந்த பப்பிக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ரணமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, போரிக் பவுடர் இருக்குது. ஸோ அந்த போரிக் பவுடர் வந்து அந்த இடத்துல போரிக் பவுடரோ சம்திங் ஆயின்மெண்ட்டோ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க, வெட்டினரிக்கிட்ட. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நம்ம அதை வாங்கி அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருந்தால் ஒரு 1 or 2 days வந்து எல்லாம் ப்ராப்பராக ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக வந்து நம்ம டாக் பப்பீஸ் எல்லாருமே வந்து டெய்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் போரிக் போடுறதும் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ போரிக் போடுற அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த ரணமார்க் இடம்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து சூப்பராக ஆகிடுச்சு. ஏதோ பிரச்சனை எதுவும் இல்லை. இதெல்லாம் தாங்க ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி நாங்கள் ஃபேஸ் பண்ணது. ஒரு மாதிரி பேட்ஸ்மெல், அதாவது ஒரு 4th டே கிட்டே வரும்போது ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் வர ஆரம்பிச்சிது. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் யோசித்தோம், என்னடா இது மாதிரி ஸ்மெல் வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்ட பிறகு வந்து அவங்க வந்து இப்படி தான், இது நார்மல் தான், ஸோ இதனால் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நிறைய யூடியூப் சேனலும் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ அதான் சொன்னல, எல்லோரும் வந்து டெய்ல் டாக் பண்ணுறதை போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கட்டாயி வந்ததை போட்டாங்க. நடுவில் இருக்க அந்த ப்ராப்ளம்ஸை பற்றி யாரும் டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ அதனால நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுவோம் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த லப்பர் பேண்டை அப்பப்போ லூஸ் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து லப்பர் பேண்டை ஃபஸ்ட் டைம் போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அப்பப்போ வந்து டெய்லி பப்பீஸை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பப்பீஸ் தவன் நடக்கிறதுனால, ஸோ அப்பப்போ வந்து அந்த டெய்ல் வந்து கீழே படும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ அதை வந்து வேறு வழியெல்லாம் அதுக்கு வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுவும். ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு இந்த டெய்லர் டாக்கிங் வந்து லப்பர் பேண்டில் பண்ணுறதுனால ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன், ஸ்டிச்சஸ்ஸாக லப்பர் பேண்டா அப்படின்னு கேட்டால், நாங்கள் லாஸ்ட் டைம் ஸ்டிச்சஸ் போட்டு வந்தோம். ஸோ அதனால தான் இந்த வாட்டி லப்பர் பேண்ட் மெத்தட் ட்ரை பண்ணோம். லாஸ்ட் டைம் ஸ்டிச்சஸ் போட்டு வந்த பிறகு வந்து இதோட எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லப்பர் பேண்ட் போடுறதோட பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அது எதனாலேன்னு தெரியல. ஏன்னா வந்து அங்கே
அந்த ஸ்டிச்சஸ் பண்ணுவாங்களா, ஸோ அது அம்மா நாய் வந்து அந்த அந்த ஸ்டிச்சஸ் நூலை வந்து கடிச்சு இழுத்து, ஸோ பப்பிக்கெலாம் ஒரு மாதிரி சம்திங் இன்ஃபெக்ஷன் மாதிரி சம்திங் ஆகிட்டு, அது தனியாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து, ஸோ அது எப்படியோ ஒரு 1 week 2 week கிட்ட போச்சு ப்ராசஸ்ஸு. அதனால் எங்களுக்கிட்ட வந்து லப்பர் பேண்ட் மெத்தட் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதுவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம், ஏனோ தானோ பண்ணுற முடியாது, ஏன்னா வந்து அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சின்ன பசங்களாம் யாரோ ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இதுலேயும் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. தென் வந்து நம்ம சரியாக பண்ணாமல் விட்டால் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சீவு கொடுத்துக்கும், அது வந்து திரும்பி நம்ம டாக்டர்கிட்ட கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாரோ பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் டைம் நீங்களாக ட்ரை பண்ணாதீங்க, கூட யாருனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் பண்ணும் போது நீங்கள் கூட பார்த்து அவங்க எதிர்க்கே நீங்கள் ஒரு பப்பிக்கு வந்து டெய்ல் டாக் பண்ணி, ஸோ அதுமாரி கற்றுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து தனியாக பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எடுத்தோன்னே பண்ணிட்டா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம்ஸ் யாருமே பண்ணாதீங்க. நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து யாருமே பயமுறுத்துக்காகலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஸோ அதுக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும், அதுதான் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து தெரியாமல் எதுவுமே தெரியாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கூப்பிட்டுட்டு அவங்க பண்ணும்போது வந்து அவங்க பண்ணுறதை பார்த்து கற்றுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா ட்ரை பண்ணலாம். ஸோ புதுசாக பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்து அதுங்களும் வந்து குட்டி குட்டி பப்பீஸாக, ஸோ வந்து அவ்வளோ கஷ்டமாக போயிடாது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஏன்னா அதுங்களும் ஒரு உயிர் தானே, ஸோ அதனால் அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. ஸோ வந்து நம்ம பப்பிக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு, ஸோ எந்த ப்ராப்ளமும் வரல, எல்லாம் பக்காவாக முடிஞ்சிட்டு இப்போ வந்து போரிக் பவுடர் வச்சுட்ருக்கோம். ஸோ அதுவும் மோஸ்ட்லி ஆறிடுச்சு, ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பப்பீஸுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 13 days ஆகுது. ஆமாம், கரெக்டாக 13 days ஆகுது, நாளைக்கு வந்தால் 14th day. ஆமாம், கரெக்டு. ஸோ 13 days நம்ம எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பேபி லிட்டர் மட்டை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெய்லில் கட் பண்ணுறதுக்கு கொண்டு போனது பார்த்திங்கன்னா வந்து 7th day கொண்டு போனோம். அவங்க வந்து 7th day வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 17th day அந்த மாரி தான் வந்து கொண்டு போனோம். அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கே ஒரு 2 weeks கிட்டே எங்களுக்கு ஆகிடுச்சு. ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக முடிச்சு நம்ம பப்பிங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே சைஸ் ஆகிட்டாங்க. 13 days ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிவார்மிங் பண்ணுறது, தென் வந்து அவங்களுக்கு வந்து மேனுவல் ஃபுட்டை வந்து எப்படி பழக்கப்படுத்துறது. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம ராயல் கிரண் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த முறை. ஸோ அந்த ராயல் கன் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்துறது, தென் வந்து டிவார்மிங் பண்ணிவிட்டு பப்பிங்களை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அப்கமிங் வீடியோஸில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா டாக் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம வீடியோஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து தனியாக வந்திருக்கோம் டாகுக்கு. ஸோ அது ஒரு ஞாபகத்தமாக ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம், ஸோ அதுவும் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா தென் அந்த டெய்லாம் வந்து கட் ஆகிட்டு வந்த டெய்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த பவுடர்லாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ பப்பிக்கு ஒரு நாளுமே வந்து பவுடர் அப்பப்போ அப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்போம், ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்து அந்த காயெல்லாம் சரியாக இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ எடுத்தோம், அந்த வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம பப்பிக்கு பார்த்திங்கன்னா 14 days தான், 2 weeks கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 2 weeks வரைக்கும் இதுக்கு நாங்கள் மேனுவலாக எந்த ஒரு ஃபீடுமே பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து மதர் மில்க் தான் குடிச்சிட்ருக்கு. ஸோ 2 weeks அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேனுவல் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து டிவார்மிங் பண்ணிடலான்னு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்னும் 1 or 2 days டிவார்மிங் பண்ணியிருக்கோம். அது வந்து எந்த பிராண்டு யூஸ் பண்ணலாம் பப்பிக்கு வந்து கொஞ்சம் வந்து யோசித்து கொஞ்சம் வந்து நல்லா தெளிவாக ஒரு பிராண்டு சூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் பப்பிக்கும் அதுதான் பண்ணோம். ஸோ அது இந்த டைம் பப்பிக்கும் வந்து அதுதான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ கிளிப்பில் பாருங்கள் தெரியும் இது வந்து பப்பியோட டெய்ல் தான். ஸோ டாக் பண்ணிவிட்டு டெய்ல் மட்டும் தனியாக வந்தது, அதில் வந்து லப்பர் பேண்டு கூட இருக்கும். ஸோ அந்த லப்பர் பேண்டோட தனியாக வந்தது. ஒரு 2 or 3 tail மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டெய்லும் வந்து பேபியே வந்து சாப்பிட்டான். ஸோ வந்து அது டாக் பிஹேவியர் தான், அது வந்து நார்மல் தான், அதனால் வந்து நம்ம பேபியை தப்பு சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா இந்த பப்பி தான் டெய்ல் ஃபஸ்ட்டு கட் ஆகி வந்தது. பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் ஆகி வந்திருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை பப்பிக்கு. தென் வந்து அந்த பப்பிக்கு வந்து நாங்கள் இப்போ போரி போகிற வச்சுனால இன்னும் 1 days கம்ப்ளீட்டாக ஆகிடும்.
இதுதாங்க அந்த பவுடர். இது வந்து டாக்டர்கிட்ட கேட்டு தான், வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டு தான் வந்து நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நீங்களும் வந்து அதுமாரி பண்ணுற மாதிரி தான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்க, ஏன்னா எதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து ஒரு ஒரு பப்பிக்கும் வந்து அந்த டெயிலில் வந்து லைட்டாக வந்து அந்த பூரிக் பவுடர் வச்சு விட்ருவோம். இது வந்து எப்போனா பால் குடிச்சிட்டு பிறகு பேபி வந்து வெளியே அமிச்சிடும். பேபி வந்து ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க குட்டிங்களை, குட்டிங்க நல்லா தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த 1 ஹவருக்கு அந்த பவுடர் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1 ஹவருக்கு மட்டும் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி விட்டுருவோம். அது ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஊறிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேபி நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் வருவான். அப்படி வரும்போது மட்டும் இதெல்லாம் வந்து லிக் பண்ணி தான் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து டாகுக்கும் வந்து அந்தளவுக்குலாம் வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோனால உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.